நீ ஆசைப்பட்ட நந்தினி உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வழி செஞ்சு கொடுத்தா உதவி செஞ்சு எனக்கே துரோகம் பண்றியா ஆனந்தா விடக்கூடாது ஆனந்தா அந்த தருண விடக்கூடாது ஓஹோ தருண அவன் திருட்டு புத்தி ஐயா கிட்டே காட்டிட்டானா என்ன ஆனந்தா புரியுதியா அந்த தருண் அவன் என்ன சின்ன பையன் அவனை நான் பாத்துக்கறையா அவனுக்காக நீங்க போய் இவ்வளவு ஆத்திரப்படாதீங்கயா இல்ல ஆனந்தா அவனை நான் எவ்வளவு நம்புன அவனுக்காக நான் என்னென்ன உதவி எல்லாம் செஞ்சேன் அவன் ஆசைப்பட்ட நந்தினி அவனுக்கு கிடைக்கிறதுக்காக என் சக்தியை நான் எவ்வளவு செலவழிச்சேன் அது உண்மைதாங்க ஆனா நல்லது நம்ம ஆயிரம் செஞ்சாலும் கெட்டது நடந்து போச்சுன்னா நல்லது எல்லாத்தையும் மறந்து போற உலகம் தானே அது நீ எதை சொல்ற ஆனந்தா ஐயா போன தடவை தருண் உங்களை சந்திச்சப்போ முதல் முதலா தருணை துரத்துனது உண்மையான காளை இல்ல அது கல்ராயன்னா அதை அனுப்புனது நான் தான் நீங்க சொல்லிட்டீங்க ஆமா அதுக்கு என்ன போ உண்மையத்தானே சொன்ன உண்மையத்தானே சொன்னீங்க ஆனா இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அதுவும் அவனை பயமுறுத்துற விஷயம் எல்லாம் நீங்க தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படிங்கய்யா உங்க மேல மரியாதை இருக்கும் அதனால தான் இப்ப தருண் பயந்து பதுங்குறான் அதுக்காக நாம அவனை விட்ற முடியுமா அவன வச்சு தான நந்தினியை காதலிக்க சொல்லி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வர கணக்கு போட்டு வச்சிருந்தோம் இப்ப அவ நந்தினி நமக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யாம தனியா ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆமையா முன்னாடி அவனுக்கு நம்மளோட தேவை இருந்தது நீங்க தான் காளைங்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை இருந்தது இப்ப அந்த நம்பிக்கை போயிருச்சியா அதான் இப்படி நடந்துக்கிறான் ஆனந்தா எனக்கு அவனோட மரியாதையோ பயமோ தேவையில்லை நீ அத பத்தி பேசி நேரத்தை வீணடிக்காத நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது அந்த துரோகி தருண் எனக்கு உயிரோட வேணும் இது என் உத்தரவு என்ன ஆனந்தா யோசிக்கிற ஒண்ணு இல்லையா நான் இப்பவே கிளம்புறையா அந்த தருணை உயிரோட கொண்டு வரையா கிராமம் 200 அடி தர்மம் இவன் எங்க இங்க வந்தா இங்கேயும் வந்துட்டானா தா வரேன் எங்கேயும் காணுமே எங்க போயிருப்பான் அவன் இங்க இருக்கான்னு தானே சண்டிய சொன்னாரு ஒருவேளை வேற எங்க போயிருப்பானோ கோயில் எல்லையை தாண்டி இருந்தா தொலைஞ்சான் பாத்ரூம் Thank you.
என்னடா முழிக்கிற ஆள் யாருன்னு அடையாளம் தெரியலையோ என்ன பச்ச உன்ன தெரியாதா எனக்கு நான் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்தியா அதான் கொஞ்சம் குழம்பிட்ட நான் உன்னை எதிர்பார்த்து தாண்டா இங்க நிக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பச்ச என்னைய மதிச்சு ஒரு ஆள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே சொல்லுப்பா எதுக்காக நீ என்ன எதிர்பார்த்த இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே அதை தெரிஞ்சுக்க போற ஆனா நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா வீரனூர்ல ராமைய வீட்டுல எந்த காரணத்துக்காக வந்து தங்கி இருந்தனோ அதே காரணம் தான் எவ்வளவு திமிர் இருந்தா நீ எங்கிட்ட இவ்வளவு தைரியமா பேசுவ உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்ன தம்பி பழக்கம் இது பெரியவங்களே இப்படியா மரியாதை இல்லாம பேசுறது தப்பு ரொம்ப தப்புப்பா சொல்றா எதுக்காக நீ நந்தினி அம்மா சுத்தி சுத்தி வர நீ யாரு உன்னோட நோக்கம் என்ன பார் உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு உடம்ப புண்ணாக்கி விட்டாத நான் இப்ப இங்க தேடி வந்தது தருண ஓ அவனும் உன் கூட்டாளியா ஏய் எங்க முதல் கூட்டாளியே நீதான பச்ச நானா என்னடா கதை விடுற ஆமா நந்தினி 10-12 வயசு குழந்தையா இருக்கும் போதே அவளை கொண்டலான்னு பார்த்தோம் அப்போ அவளை தூக்கிட்டு வந்து எங்கிட்ட தந்தவனே நீதானே இல்ல இல்ல நீ போய் சொல்ற நான் இல்ல நான் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டேன் நீ போய் சொல்ற நீ போய் சொல்லுடா பயன்படுத்த வேண்டிய நேரத்துல உன்னை பயன்படுத்திட்டு அந்த உன் நினைவுகளை நாங்க மறக்கடிச்சிட்டதுனால உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அட பாவிகளா என் கையால ஏன் நந்தினி மாவை எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சனா நீயாடா கொல்ல வர யார் கோயில் எல்லையில வந்து யார கொல்ல பாக்குற உன்னை கொல்றதுக்கு எனக்கு அனுமதி இல்ல அதனால விடுறேன் ஓடிப்போ இன்னொரு முறை உன்னை இந்த பக்கம் பார்த்த கொன்னுடுவேன் போ விடாதீங்கம்மா அவனை பிடிங்கம்மா கொல்லுங்கம்மா அவனை எல்லா பிரச்சனைக்கும் அவன்தாம்மா காரணம் கொல்லுங்க அவனை கொல்லுங்கம்மா நிறுத்து யார் யாரோட விதிய எப்ப எழுதணும் எப்படி எழுதணும்னு அந்த ஆத்தாவுக்கு தெரியும் அது நம்ம வேலை கிடையாது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்ய வேண்டியதுதான் நம்ம கடமை நீ போ சரிம்மா இப்படி ஓடி வர என்னாச்சு உனக்கு ஐயா நிலைமை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லீங்கய்யா அது எப்படி வேணா இருக்கட்டும் அதை நான் பாத்துக்கிறேன் அந்த தருணை கூட்டிட்டு வரதுக்கு தானே உன்னை நான் அனுப்புனேன் அது என்னாச்சுன்னு மட்டும் சொல்லு அதுதான் எனக்கு முக்கியம் ஐயா தருணை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடணும்னாங்க நான் அந்த புத்து கோயிலுக்குள்ளே போனேன் ஆனா தருணை எங்கேயுமே என்னால் பார்க்க முடியல கோயிலுக்குள்ள அவன் எங்க இருக்கானே தெரியலையா அதுக்காக நீ உடனே ஓடி வந்துருவியா இதுக்காகத்தான் உன்ன அனுப்பி வச்சனா அங்கேயே இருந்து அவனை புடிச்சிட்டு வந்திருக்க வேண்டாம் அதை விட்டுட்டு என்ன ஆனந்தா அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன் தருண் இருக்கிற அந்த கோயில தான் நந்தினியும் இருக்கிறா அது மட்டும் இல்லையா கோயில பாதுகாப்புக்காக சித்ராங்கிற நாகக்கன்னி இருக்கிறாயா
பத்தாக்குறைக்கு பச்சை வேற வந்துட்டான். அந்த பச்சை சித்திரவன் சேர்ந்துதான் என்னை துரத்தி விட்டாங்கய்யா. என்ன ஆனந்தா இது? நம்பிக்கையை வீணாக்குற வேலையை செஞ்சுட்டு வந்து சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறது, அடி வாங்கிறது, ஓடி வர்றது, இதுவே உனக்கு பழக்கமான வேலையா போயிடுச்சு இல்லையா? இல்லையா, அது வந்து என்ன ஆனந்தா சமாளிக்கிற? நீ அங்கேயே இருந்திருக்கணும். அந்த தருண் கோயில விட்டு வெளியே வரவே மாட்டானா? வருவான் ஐயா. வருவான்ல, அப்ப மடக்கி பிடிக்க வேண்டிதானே? அது வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு உனக்கு பொறுமை இல்ல அப்படித்தானே? அப்படி இல்லைங்கய்யா. சித்ராவும் பச்சையும் யார் வந்தா என்ன? சமாளிக்கிறதுக்கு தான் உனக்கு சக்தி கொடுத்துருக்கல, அது எதுக்கு? சரி, அதான் முடியல, என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல? அது ஏன் கூப்பிடல? உனக்கு நான் சக்தி கொடுத்துட்டேன்ல, அதனால என்ன கூப்பிடுறத மறந்துட்டேன். அப்படித்தானே ஆனந்தா? ஐயா அப்படிலாம் இல்லைங்க. இல்ல இல்ல, அப்ப போ, உடனே போ, வெளியே காத்துரு. அந்த தருண் கட்டாயமா வெளியே வருவான், வந்துதான் ஆகணும். என்ன சொல்ற? ஆமாங்கய்யா. அப்போ உன் சாமர்த்தியத்தை காட்டு, தருணை பிடிச்சிட்டு வா. நீ இது வரைக்கும் எதிர்பார்க்காத பரிச தரேன், நீ கேட்காத பரிச தரேன். போ போ. ஆஹா, முதல் முறையா சண்டி ஐயா எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கார். இத நான் விடவே மாட்டேன். தருண சார், உங்களை பக்கம் தான் சார் வந்துட்டு இருக்கேன். நமக்கு வீரனூர் கேஸ்ல நம்ம கிடைச்ச மெட்டீரியல் சார், நாம இன்வெஸ்டிகேஷன் லேப் கணிச்சிருந்தோம்ல, அது இப்ப கிடைச்சிருக்கு சார். இந்தாங்க சார். வீரனூர்ல நமக்கு கிடைச்ச கிளாட்டான பிளட்டு வைஜயந்தியோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆமா சார். அதே மாதிரி அந்த காட்டில் கிடைச்ச துப்பாக்கி குண்டுகளும் வைஜயந்தியோட தான் ரிப்போர்ட் சொல்லுது. எஸ் சார். ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உடம்போட கருகின செல்கள் இருந்திருக்கு. அப்படின்னா சூட் பண்ணிட்டு வைஜயந்தியோட பாடி நம்ம கிடைக்கூடாங்கிறதுக்காக எரிச்சிருப்பாங்களோ சார்? ஆமா, நிச்சயம் கண்டிப்பாக எரிச்சிருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தான் நாம் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தாலும் வைஜயந்தியோட பாடி கிடைக்கல. ரொம்ப கொடூரமான கும்பலாக இருப்பாங்க போல இருக்கே சார். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இதே வீரனூரில் ஒரு எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் இறந்துருக்காங்க. ஆனால் பாம்பு கடிச்சு செத்து போனதாக தான் ரிப்போர்ட் வந்துச்சு. இதே கேஸை விசாரிக்க போன வைஜயந்தியையும் கொண்டு இருக்காங்க. அப்படின்னா இந்நேரம் கிரிமினல்ஸ் அலர்ட் ஆகியிருப்பாங்களே சார். அது முக்கியமான பிரச்சனை இல்லை. அங்கே விசாரணைக்கு போன நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்கள்லாம் வரிசையாக கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படியே போனால் மேலதிகாரிக்கு நம்ம எப்படியா பதில் சொல்கிறது? கரெக்ட் சார். இப்படியே நடந்தா மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும் சார். அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க சார். அதுவே எதிரிகளுக்கு சாதகமா போயிடும் சார். எஸ் கொஞ்ச நாளாவே அமைதியா இருந்த அந்த வீரனூர் கிராமம் இப்ப பதட்டமாயிடுச்சு. அந்த ஊருக்கு யாராரோ வர்றாங்க, தங்குறாங்க. அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சா அந்த ஊருக்கு புதுசா வந்தவங்களை பத்தி ஒரு சர்வே எடுத்துடலாமா சார்? நோ, அதுக்கான நேரத்தையெல்லாம் நம்ம கடந்துட்டோம். வைஜயந்தியோட மரணத்துக்கு அப்புறமும் நம்முடைய ஆக்ஷன்ஸ் நார்மலாக இருக்கக்கூடாது. உடனடியாக இம்மிடியேட்டாக ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அந்த ஊரில் நடக்கிற கொலைகளுக்கும் அங்கே நடக்கிற மர்மங்களுக்கும் தொடர்பு உண்டா இல்லையான்னு நாம் உடனே கண்டுபிடிச்சாகணும். எஸ் சார். நான் இப்போவே கமிஷனரை மீட் பண்ண போகிறேன். ஓகே சார். அப்புறம் லேப் ரிப்போர்ட், கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லா காப்பியும் அவர்கிட்ட கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் பெர்மிஷன் கேட்க போகிறேன். ஓகே சார். போலீஸ் மேலேயே கை வச்சிட்டாங்களா? அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அந்த கொலையை யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய செல்வாக்கான ஆளாக இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். ஒருத்தனை கூட தப்பிக்க விடாமல் எல்லாரையும் தூக்கணும். ஆமாம் சார். இன்வெஸ்டிகேஷனில் எவனுமே தப்பிக்கக்கூடாது. ராஸ்கல்ஸ். போலீஸை என்ன அவ்வளவு சாதாரணமாக நினச்சிட்டாங்களா? அவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். உங்களுக்கு வேறு எந்த தகவல் கிடைச்சாலும் சரி,
எனக்கு இமிடியேட்டா கால் பண்ணுங்க. எஸ் சார். சப்போஸ் நான் கால் அட்டெண்ட் பண்ணலனா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார். சக்தி உள்ள ஆளுன்னு எனக்கு தான் அன்னிக்கு தெரியுமே. ரொம்ப துள்ளாம உன் சக்திய ஓரம் கட்டிட்டு தருண விட்டு ஓடி போடு. நான் ஓடி போணுமா? போகலனா? ஏய், உனக்கே சக்தி கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்குனா எனக்கு எப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க? யோசிச்சு பார்த்துட்டு இடத்த காலி பண்ணு.